I never answer to no, man, I still go, go, go. பப்ளிக்ல பண்றோம் அதுதான் வந்து இங்க வந்து ஹைலைட். அவ வீட்ல எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இங்க ஒருத்தர் கடை வச்சிருக்காரா, அந்த கடையில போயிட்டு நீ ஏதாச்சும் ஏதோ ஒரு பொருள் ஃப்ரீயா வாங்கணும். வணக்கம் மக்களே. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து ரேஸ் கோர்ஸ்ல இருக்கோம். என்னடா கையில தண்ணி பாட்டில் வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இதை வச்சுதான் வந்து இன்னைக்கு சும்மா வந்து ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. என்ன இன்ட்ரோ வீடியோ கொடுக்கல, அதுக்காக தான் இப்ப எடுக்கிறோம். கேம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் இல்ல. இதை வந்து இப்படி நீங்க பாத்துருப்பீங்க, கேம் தூக்கி போட்டு நின்னுச்சுன்னா சொல்றத நான் கேட்கணும். அவ தூக்கி போட்டு அதே மாதிரி அந்த மாதிரி. இது என்னன்னா நம்ம பப்ளிக்ல பண்றோம், அதுதான் வந்து இங்க வந்து ஹைலைட். சோ வந்து அது என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறது வந்து நீங்க இந்த வீடியோக்குள்ள பாப்பீங்க. இப்போ இங்க நம்ம ரேஸ் கோர்ஸ் இருக்கோமா, இங்க நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. அதுல வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலியா போறதுல போலீஸ்ட வந்து வணக்கம் சொல்றீங்க. நான் போயிட்டு ஃபேமிலியெலாம் இல்லை, ஏதோ சின்ன பசங்க அதெல்லாம் இல்லை. ஃபேமிலியாக வர்றதுல இருக்கிற குட்டீஸ் கிட்ட தான் இவன் போய் வணக்கம் சொல்லணும். இப்படி வணக்கம் சொல்லணும் குட்டீஸ்லாம் ஃபேமிலியோட தானே வருவாங்க. இவன் தனியாக விளையாண்டுட்டு இருக்க குட்டீஸ்ட்டெல்லாம் போய் சொல்லக்கூடாது, ஃபேமிலியாக வர குட்டீஸ் கிட்ட தான் சொல்லணும். வா போகணும், வா. ஆ சீக்கிரம் என்ன சொல்ல போகிறோம், வணக்கம் சொல்லணும். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இருக்கு சிரிப்பு கலக்குன்ட்டு பொண்ணுனா நல்ல கலக்கலன்னு சிரிக்க வேணா. சரி ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தை போ. சரி போடா, சரி சரி அங்க போறங்க போ, இங்க போற. அந்த போய் மதிக்க தொலைஞ்சு போயிட்டேன், எந்த காசு இல்ல. நீங்க என்ன நம்ம முப்பது ரூபா மட்டும் காசு கொடுங்க, நான் எப்படியாச்சும் போயிடுவேன். ரொம்ப பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செய்தியிலலாம் சொல்லியிருக்காங்க, நியூஸ்லலாம். நம்மளை வந்து அப்புறம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேறு தான். நான் வந்து குழந்தைங்கள்ட்ட தான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஏதோ ஃபன்னியாக சொல்லு. குழந்தை இதெல்லாம் வந்து தொலைஞ்சு போயிட்டுன்னா ஏறேன். எனக்கு பார்த்து அப்படி தெரியுமா, அவ்வளோ ஒரு பியூட்டியான கேர்ள் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆசை ஆகாது. நான் எப்படி இருக்கேன், நான் தொலைஞ்சிட்டேன்னா யாரும் நம்புவாங்களா? எங்கே அங்கே ஃபோக்கஸ், ஏ ஃபோக்கஸ் இங்கே இருக்கணுமா? பின்னாடி பார்க்க முடியும், அவ்வளவு. போயிடுறான்
உண்மையிலே கேக்குறாடா அந்த அங்கிள் வந்து எனக்கு எடுத்துக்க சொல்லிட்டாரு அங்கிள் நீங்க ஃப்ரீயா தானே ஃப்ரீயா கொடுத்துட்டாரு ஹியூமனிட்டி ஆனா நம்ம ஃப்ரீயா வாங்கல காசு கொடுத்துடலாம் இருக்க பசிக்குதுன்னு சொன்னோன்னே கொடுத்துட்டேன் பாய் சொல்லுங்க ஓகே தேங்க்ஸ்